மாநாடு இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதுல்ல, இது மாதிரி மேயர் ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் முதலீடு செய்தது எவ்வளவுன்னு இருக்குல்ல, அது ஏன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறாரு பாருங்கள். ஐயா வெங்கையா நாயுடுலாம் சொல்கிறாங்க பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்து முதலீடு செஞ்சு லாபத்தை அறுவடை செஞ்சு கொண்டு போங்கன்னு. ஏன் என் நாட்டை மட்டும், என் நிலத்தை மட்டும் குறி வச்சு வர்றாங்கன்னா, இங்கே தான் வளங்கள் இருக்குது, இங்கே தான் 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை போட்டு கொடுக்கப்படுது, அடிப்படை கட்டமைப்பு தடையற்ற மின்சாரம் கொடுக்கப்படுது, நிலத்தடி நீர் எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்கலாம்னு அனுமதி கொடுக்கப்படுது. அதனால் இந்த முதலீட்டாளர்களுக்கு இங்கே வந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு அது எந்த கோயிலையும் வேண்டிக்கிட்டாங்களா அவங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே இந்த நிலத்தை பாழாக்கணும், இந்த வளத்தை கொள்ளையடிக்கணும், இவ்வளோதான் அவங்க நோக்கம். போரை நடத்தி நம் மக்களை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது திமுக, அதில் எந்த யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வலிமை மிக்க எதிர்கட்சியாக இருந்தது பாரதிய ஜனதா. பாராளுமன்றத்தில் தூஜி அலைக்கற்றுக்காக ஒரு மாதம், அந்த ஊழலுக்காக ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா. பக்கத்தில் ஒரு நாடு, அதில் ஒரு இனப்படுகொலை என்கிறோம் நாங்கள், எங்கள் உறவுகளின் சாவு என்கிறோம் நாங்கள், அப்படி கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். சகமனித சாவு, அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் செஞ்ச முயற்சி, பதிவு செய்த ஒரு வார்த்தை பாராளுமன்றத்துக்குள்ளே. இப்போ பேசுறது என்ன என்ன அர்த்தம்? அன்னைக்கு நீங்கள் அந்த ஈழப்படுகொலை நடந்திருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடைய கருத்து என்ன? போரின் பேரழிவிற்கு பிறகு இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க நீங்கள் செய்த முயற்சி என்ன? எதுவுமே இல்லை. இதுதான் ஒரு கேடுகட்ட சந்தர்ப்பவாதம்ங்கிறது. இருவருமே சம அளவில் குற்றவாளிகள் தான், அது பேசி பயனில்லை. மிக நியாயமானது பழைய ஓய்வூதிய ஒப்பந்தத்தை அப்படியே நிறைவேற்ற சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதில் வந்து அரசு இதில் கவனத்தில் எடுக்கணும், அதை அச்சுறுத்தி மிரட்டி பணிக்கு வரணும் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுவதெல்லாம் வந்து சரியான ஜனநாயக முறைப்படியான ஆட்சி இல்லை. அது இல்லை, நீங்கள் நுட்பமாக நீங்கள் இதை விளங்கிக்கணும். ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள் வந்து ஆசிரிய பெருந்தகைகள் தான். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அந்த ஆசிரிய பெருமக்கள் வீதிக்கு வந்துட்டாங்க. கல்வித்துறையில் முதலிடமாக இருக்குன்னா எந்த அமைச்சர், எந்த அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரிய பெருமக்களின் பிள்ளைகள், அல்ல சட்டமன்ற உறுப்பினரின் பிள்ளைகள், அல்ல பாராளுமன்ற உறுப்பினரின் பிள்ளைகள் எந்த அரசு துறை பள்ளியில் படிக்கிறாங்க, கல்லூரியில் படிக்கிறாங்க? ஏன்னா தரமில்லைன்னு, தரமில்லைங்கிறனால தானே தனியாக இருக்குது. தனியாக இருக்குது கல்வி மருத்துவத்தை தாரவாத்து கொடுத்துட்டு எப்படி இது தரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா இருங்க, அப்படின்னா ஐயா எம்ஜிஆர்லேருந்து, ஐயா கரல கலைஞர்லேருந்து, அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் தனியார் மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் பார்த்தது காரணம் என்ன? அது மாணவர்களினுடைய பார்வை, போராடுறாங்க அது ஆசிரியனுடைய பார்வை. அந்த பக்கம் நின்று, அந்த பக்கம் போய் நின்னா அது சரின்படும், இந்த பக்கம் நின்னா இது சரின்படும், இது ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் கால கொடுமைன்னு தான் சொல்ல முடியும். குற்றம் செஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க, அது குறித்து விசாரிக்க வேண்டிய, விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய நீதிமன்றம் வந்து தடை விதிக்கிறது என்பது மிகுந்த என்ன சொல்கிறது, அதுக்கு வேடிக்கையாக இருக்குது. அது வெறுப்பில் சொல்லியிருக்காரு. நான் கேட்டேன், முதல்ல அவர் கருத்தை உள்வாங்கி பாலாபிஷேகம் செய்யக்கூடாது, பதவி வைக்கக்கூடாதுன்னு சொன்னதான் அவர் கருத்து. அதுக்கப்புறம் சில பேர் அவரை கிண்டல் அடித்ததில் வெறுப்பில் சொல்லியிருந்தார், அதை மறுத்து பேசுவார். கொள்கை இல்லை, இந்த இந்த அமைப்பையே மாற்றணுங்கிறதான் எங்களுடைய கொள்கை முடிவு. அதாவது நான் அமைப்புங்கிறேன், சிலர் சிஸ்டங்கிறாங்க, இந்த தத்துவமே தப்பாக இருக்குது, இந்த இந்த நாட்டினுடைய கட்டமைப்பே தப்பாக இருக்குது. அதை மாற்றணும், அதை முன் வச்சு தான் எங்களுடைய தேர்தல் பரப்புரை இருக்குது. அந்தந்த மாநில கட்சிகள் தான் அடிக்கும். ஆந்திரானா சந்திரபாபு நாயுடு, இங்கேனா இந்த மாநில கட்சிகள், கர்நாடகானா அந்த மாநில கட்சி, மேற்கு வங்கத்தில் மம்தா, அங்கே மாயாவதியும் அகிலேஷும், அதுதான் அடிக்கும். இவங்க தான் தீர்மானிப்பாங்க இந்தியாவை யார் ஆளுறது. காங்கிரஸ் தமிழ் இனத்தினுடைய பரம்பரை எதிரி, அவங்க தான் சொல்கிறாங்கல்ல தேர்தல் முடியட்டும், பிரதமரை தேர்வு செய்யுங்கிறாங்கள மம்தா பானர்ஜி, சந்திரபாபு நாயுடு, இந்த கட்சிகள்லாம் தேர்தல் முடியட்டும், யார் ஆளுமை உள்ளவர், யார் தகுதியானவர்னு ஒருமித்த கருத்து வந்து ஒரு பிரதமரை தேர்வு செய்யிட்டு அதான் சரியாக வரும். நான் என்னோட கூட்டணி, நான் யாரோடும் கூட்டணி இல்லை. ஏன்னா இந்த இந்த கட்சிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, நல்லாட்சி கொடு, ஊழலை ஒளி, லஞ்சத்தை ஒளி, இவங்களை ஒழிச்சா தான் அதையெல்லாம் ஒழிக்க முடியும். கொடுக்க முடியாதுங்கிறனால தான் நான் ஒரு கட்சியை ஆரம்பித்து போயிட்டு இருக்கேன், இல்லைன்னா அந்த கட்சியில் போய் கூட்டணி வச்சு சேர்ந்துருக்க மாட்டேன்னா. வர்றது வராதுலாம் அது அவங்க விருப்பம். அஜித் சகோதரர் அஜித் வந்து எடுத்துருக்கிற முடிவை நான் பாராட்டுறேன். அதாவது வரவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை, நடிப்பது மட்டுமே நாடாளுவதற்கு தகுதியானது என்பதை நாங்கள் ஏற்கனவே